ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 177,500 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். 59 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு மொத்த வேகன்சி வந்து 1021 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுங்கிற கேட்டகரிக்கு. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 946 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பேக்லாக்ல வந்து ஒரு 75 வேகன்சி இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு 1021 வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 10th வந்து நவம்பர் மாதம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெவல் 22 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 56,100 177,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே PWD இருந்தால் பாருங்கள் 47 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களாம் வந்து பாருங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, பிசிஎம், டிசி இவங்க எல்லாருமே வந்து 59 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து MBBS டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 1 ஹவர் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். 50 மார்க் வந்து இருக்கும். அதே வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து OMR பேஸில் தான் வந்து நடக்கும். அதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும். 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, டெஸ்டியூட் ஏதோ இவங்க அதாவது PWD இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து 500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து 1000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் MRB.TN.GOV.N இந்த வெப்சைட்டில் போனதும் உங்களுக்கு வந்து ஸோ ஹோம் பேஜில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அதில் போனதும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும், எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.